திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லும் நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் மருதுபாண்டி தரும் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி முதல் தென்காசி செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலையானது நீண்ட நாட்களாக முறையாக அமைக்கப்படவில்லை என தொடர்ந்து ஒரு புகார் இருந்து வந்த நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நான்கு வழிச்சாலையானது சுமார் 2018 400 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு அதுக்கான பணிகள் என்பது துவங்கப்பட்டது. இந்த சாலையானது சரியாக 3 ஆண்டுகள் கட்டி அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலை தற்போது 7 ஆண்டுகளை கடந்து தற்போது வரை இந்த சாலை பணி என்பது முழுமையாக முடிக்கப்படவில்லை. இதன் காரணமாக தினமும் நெல்லையில் இருந்து தென்காசிக்கும் தென்காசியிலிருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் பெருமளவு சிரமத்துக்குள்ளாகிறார்கள். குறிப்பாக இந்த 45 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த சாலையில் பல்வேறு இடங்களில் குண்டும் குழியுமாக இருக்கிறது. மேலும் பல இடங்களில் இந்த சாலை பணி என்பது முழுமையாக முடிக்கப்படவில்லை. கால்வாய் அமைக்கும் பணி, பாலம் அமைக்கும் பணி என்பது ஆமை வேகத்தில் தான் நடந்து வருகிறது. இதனால் வரக்கூடிய சுற்றுலா பணிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நீண்ட தூரம் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு வாகனங்கள் அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இரவு நேரங்களில் இந்த பகுதியில் முறையாக எந்த ஒரு எச்சரிக்கையும் நெடுஞ்சாலைத்துறை சார்பாகவோ அல்லது கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்த நிறுவனம் சார்பாகவோ வைக்கப்படவில்லை. ஆகவே இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டியிருக்கிறார். இந்த சாலை முழுவதும் ஜல்லி நிறைந்து காணப்படுகிறது. ஆக இரவு நேரங்களில் அதிவேகமாக வரக்கூடிய வாகனங்கள் திடீரென ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சாலை என்பது அமைக்கப்படாமல் இருப்பதால் அதில் கவனிக்காத வாகன ஓட்டிகள் அந்த விபத்தில் சிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது. இதன் காரணமாக இந்த சாலையில் மட்டும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு 3 முதல் 4 விபத்துகள் நடைபெறுவதாக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த சாலை விரைந்து அமைக்கப்பட வேண்டும். மேலும் இந்த பகுதியில் தற்போது மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒரு சுங்கச்சாவடி அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சுங்கச்சாவடி அமைக்கும் பணி விரைவில் முடிக்கப்படும். சாலை முழுமையாக முடிக்கப்பட்ட பிறகுதான் சுங்கச்சாவடி பயன்பாட்டுக்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தற்போது 95% பணிகள் என்பது முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு சில இடங்களில் மட்டுமே சாலை பணி என்பது நடைபெற்று வருகிறது. இது தவிர பாவூர் சத்திரம் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த மாநில நெடுஞ்சாலையானது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.